வணக்கம். லக்ஷ்மி பாலாஜி சாகஸ் அரசின் கதை நேரம். நம்மளோட தலையில் முடி ரொம்ப நீளமாக வளர்ந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே முடி வெட்டுற இடத்துல போய் முடியை வெட்டிப்போம். இங்கே ஒருத்தர் இருக்கார், ஸ்ருங்கேரி ஸ்ரீனிவாஸ். வருஷத்தில் ஒரு தடவை தான் முடி வெட்டுப்பேன்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த ஒரு நாளில் அவர் படுற பாடு இருக்கே, வாங்க பார்க்கலாம். வருடாந்திர முடி வெட்டும் நாள். அன்று ஸ்ருங்கேரி சீனிவாசன் வருடாவருடம் முடி வெட்டும் நாள். ஸ்ருங்கேரி சீனிவாசன் வழக்கம் போல உள்ளூர் முடித்திருத்துபவரிடம் செல்வதற்காக வீட்டை விட்டு கிளம்புகிறார். ஆனால் முடித்திருத்துபவரோ, இத்தனை நீளமான முடியை வெட்ட இன்று நேரமில்லை, கடை நிரம்பி இருக்கிறது, போய்விட்டு பிறகு வாருங்கள் என்றார். வருத்தமடைந்த ஸ்ருங்கேரி சீனிவாசன் தன் மனைவியிடம் உதவி கேட்க வீட்டிற்கு திரும்பி வந்தார். ஆனால் அவர் மனைவியோ, இத்தனை நீளமான முடியை வெட்ட இன்று நேரமில்லை என்றார். சற்றே கோபமடைந்த ஸ்ருங்கேரி சீனிவாசன் தன்னுடைய நண்பரான தையல்காரரிடம் சென்றார். ஆனால் தையல்காரரும், இத்தனை நீளமான முடியை வெட்ட இன்று நேரமில்லை என்றார். இப்போது கொஞ்சம் கவலையடைந்த ஸ்ருங்கேரி சீனிவாசன் தன்னுடைய மற்றொரு நண்பரான தச்சரிடம் சென்றார். ஆனால் தச்சரும், இத்தனை நீளமான முடியை வெட்ட இன்று நேரமில்லை என்றார். பாவம் ஸ்ருங்கேரி சீனிவாசன், இந்த வருடம் முடிவெட்டும் நாளில் அவருடைய முடியை வெட்ட யாருமே இல்லை. கண்ணீருடன் அவர் கால் போன போக்கில் நடந்து கிராமத்தை ஒட்டி இருக்கும் காட்டையும் அடைந்தார். ஒரு குகையின் அருகில் உட்கார்ந்து கொண்டு சத்தமாக அழுதார். இந்த நாள் ஏற குறைய முடிந்து விட்டது. என்னுடைய முடியை வெட்டும் வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றுவேன்? கடவுளே எனக்கு உதவி செய். குகைக்குள் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்த புலிக்கு இந்த சத்தத்தால் மிகுந்த தொந்தரவு உண்டானது. கூரான நகங்களுடைய தன் பெரிய கால்களை ஸ்ருங்கேரி சீனிவாசனை நோக்கி ஆட்டியபடி உருமிக் கொண்டே புலி வெளியே வந்தது. பாவம் ஸ்ருங்கேரி சீனிவாசனுக்கு பயம் என்றால் அப்படி ஒரு பயம். அந்த பயத்தில் அவர் தலையிலிருந்து எல்லா முடியும் கொட்டிவிட்டது. ஸ்ருங்கேரி சீனிவாசன் தன் கிராமம் வரை ஓடியே சென்றார். புலி திரும்ப குகைக்குள் தூங்க சென்று விட்டது. ஸ்ருங்கேரி சீனிவாசனுக்கு இனி ரொம்ப காலத்துக்கு முடி வெட்ட வேண்டிய அவசியமே வராது. என்ன பசங்களா, நம்மளுடைய ஸ்ருங்கேரி சீனிவாசன மாதிரி வேற யாருமே முடி வெட்டியிருக்க மாட்டாங்க. இதே மாதிரி வேறொரு கதையோட அடுத்த வாரம் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.